வணக்கம் நண்பர்களே, நம்ம நாட்டுடைய வருடாந்திர பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நேற்று மத்திய பட்ஜெட் 2022-23 அதற்கான பட்ஜெட்டை வந்து சட்டசபையில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. 90 நிமிடங்கள் நீடித்த இந்த பட்ஜெட்டுடைய முக்கியமான சில அம்சங்களை பற்றி மட்டும் நம்ம இந்த இதில் பார்க்கலாம். எது ரொம்ப முக்கியம், எது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்றத பற்றி மட்டும் நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், எல்லா நடுத்தர மக்களுமே மிக ஆவலாக எதிர்பார்த்தையே அவங்களுடைய ஆளுங்கட்சியினர் நிறையா பேர் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வாரமாகவே வந்து ஐடி, அதாவது வருமான வரி வந்து எக்ஸம்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஆனால் இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு நடக்கலை. எல்லா பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாரை விட மிகச்சரியா டேக்ஸ் கட்டுற சேலரிடு எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லப்படுற மாதாந்திர சம்பளம் வாங்குறவங்க தான் மிகச்சரியா டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கிறாங்க நம்ம நாட்டில், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு வரி சலுகையும் இந்த பட்ஜெட் 2022 வந்து வழங்கப்படலை. ஆனால் அதுக்கு பதிலாக பணக்காரங்க மிக வசதி படைத்தவங்க மட்டுமே வாங்கி உபயோகிக்கிற வைரத்துக்கான இறக்குமதி வரி பார்த்திங்கன்னா 12%லேருந்து 7% குறைக்கப்பட்டிருக்குது. பல செல்வந்தர்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் இதை வந்து ரொம்ப வருஷமாக கோரிக்கையாக வச்சுட்டு இருந்தாங்க, எங்களுக்கான வரி சலுகையை குறைங்க அப்படின்ட்டு. இங்கே ஒரு வெளிநாட்டுக்காரன் சொன்னால், இந்தியா தான் புவாரே தவிர இந்திய மக்கள் வந்துட்டு ஏழைகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நிரூபிக்கிற மாதிரி இந்த கோவிட் சீசனில், இந்த பேண்டமிக் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கூட பார்த்திங்கன்னா, மாதாந்திர சம்பளம் வாங்குறவங்க எத்தனை பேர் ஒரு 5 மாதம் 6 மாதம் சம்பளத்தில் பிடித்தம் ஏற்பட்டோ, இல்லை பல பேருக்கு வேலை வாய்ப்பு இழந்தோ, அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருந்தா கூட கார்ப்பரேட் முதலாளிகள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லாபம் வந்து பன்மடங்கு பெருகியிருக்கு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. கோவிட் நேரத்தில் மட்டும் வேலை வாய்ப்பை இழந்தவங்களுடைய எண்ணிக்கை 15% அதிகம் அப்படின்ட்டு இந்தியாவில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா மேலும் மேலும் அவங்களுடைய வரிச்சுமை அதிகரிக்கிற மாதிரி தான் இந்த பட்ஜெட் தாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம், கார்ப்பரேட் கம்பெனிகள் அவங்க திவால் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகிறது வந்து ரொம்ப வாடிக்கையாக நடக்குது. ஆனால் அவங்களுக்காக பல வரிச்சலுகைகள் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 5G அலைக்கற்றை அலகேஷன், அதாவது 5G நெட்ஒர்க் அலகேஷன் வந்துட்டு ப்ரைவேட் செக்டாருக்கு இந்த வருஷம் தரப்போகிறதா பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. முன்னாடியே இதை பற்றி சொல்லியிருந்தா கூட பலர் வந்து இப்போ இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போனா பிஎஸ்என்எல் வந்து ஏற்கனவே நஷ்டத்தில் ஓடிட்டுருக்கு, பிஎஸ்என்எல்க்கு வந்து எதுவுமே இல்லையா அப்படின்னு சொன்னால் கூட மறுபடியும் தனியார் துறைக்கு வந்து 5G அலைக்கற்றை வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா ஹைவேஸ், தேசிய நெடுஞ்சாலைகள் கிட்டத்தட்ட 25,000 கிலோமீட்டர் வரையில் அது வந்து எக்ஸ்டென்ஷன் நடக்கும், அதுக்கு வந்து பராமரிப்பு பணிகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் டோல்கேட் கட்டணம்ல வந்து ஏதாவது மாறுதல் பண்ணுவாங்க, சில பெர்சன்டேஜ்கள் குறைப்பாங்க, ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் டோல் கட்டணங்கள் கிட்டத்தட்ட டோல் கொள்ளைகள் வந்து எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் அதே மாதிரி தான் இருந்துகிட்ருக்குது. ரயில்வேஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 20,000+ கிலோமீட்டர் ரயில்வே ட்ராக்குகள் வந்து என்ஹான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. பல மூளை முடுக்கு கிராமங்கள், இந்தியாவுடைய மிகப்பெரிய நெட்ஒர்க்குன்னு சொல்லப்படுற ரயில்வே துறைக்கு வந்து சாதகமான அமைப்பு தான் இந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் சைடு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் வந்து நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஸ்கூல் எப்போனாலும் ஆரம்பித்தா கூட வைரஸோட தாக்கம் வந்து எப்போ எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாத காரணத்தால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றனால டிவி மூலமாக பல சேனல்கள், கல்வி சம்மந்தப்பட்ட தொலைக்காட்சிகள் ஆரம்பிக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. விவசாயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இயற்கை விவசாயம் சொல்லப்படுற ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வந்தே பாரத் ஸ்கீம் மூலமாக கிட்டத்தட்ட 400 புதிய ரயில்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக விடப்படும் அப்படின்ற மாதிரியும் இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்குது. இன்னொரு மிகப்பெரிய விஷயம், இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக ஹாட்டாக போய்கிட்டு இருக்கிற விஷயம், பிட்காயின் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லப்படுற டிஜிட்டல் கரன்சி முறை. இந்த டிஜிட்டல் கரன்சி நிறையா பேர், ஈவன் யூடியூபர்ஸ் கூட நீங்கள் நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, ஷவுட் அவுட் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ அதுக்குள்ள வந்து நிறையா இளைஞர்கள் வந்து இது பண்ணி நல்ல காசு சம்பாரிச்சிட்ருக்கா சொல்கிறாங்க. அதை ஒரு நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்ற நோக்கில் 30% வருமானம்
வருமான வரி பிட்காயின் கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரியான துறைகளுக்கு வந்து விதிச்சிருக்கிறாங்க. இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஆர்பிஐயும் இணைஞ்சு ஒரு புதிய டிஜிட்டல் கரன்சியை வந்து வரும் காலங்களில் இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவோட மிகப்பெரிய முதுகெலும்பான தபால் துறை போஸ்டல் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய தரம் வந்து உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி தான் தந்தி முறை வந்து ஒழிப்பு வந்துச்சு. ஆனால் இப்போ நிறையா பேர் நம்ம மொபைல் செல்ஃபோன் வாட்ஸ்அப் இந்த மாதிரி பலதரப்பட்ட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கிறனால நிறையா பேர் தபால் துறையை பயன்படுத்துறது இல்லை. ஸோ அங்கேயும் வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விமானப்படை வந்து அதிக பலப்படுத்தப்படும். அதற்கான பல விமானங்கள் போர் விமானங்கள் இந்த மாதிரி வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. ரஃபேல் விமானம் மாதிரி இதுவும் ஆகுமா அப்படின்ட்டு தெரியல. இந்த வருடம் இந்தியாவுடைய மொத்த ஜிஎஸ்டி எண்ணிக்கை மொத்த வருமானம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 148,000 crore அப்படின்ற மிகப்பெரிய இமாலய தொகை தான் வந்திருக்குது. நம்ம வந்து இவ்வளோ ஜிஎஸ்டி இவ்வளோ வர்ற அளவுக்கு நம்ம வந்து பொருட்களை வாங்கி உபயோகித்தோமா இல்லைன்னா விலைவாசி ஏற்றத்தால் ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி கூடிருச்சா அப்படின்றது வந்து மக்களாகிய நீங்கள் தான் சொல்லணும். ஓகே மக்களே, இந்த மாதிரி திரு நிதியமைச்சர் அவர்கள் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் பல விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அப்படிங்கிறது இந்த வருஷத்துடைய ஆனுவல் பட்ஜெட், இந்த வருடத்துக்கு பண்ண போகிற வரவு செலவு கணக்கு. ஆனால் அவங்க வந்து பல திட்டங்களை வந்து திட்டங்களாகவும் ஒரு விஷன் மாதிரி தான் 3 வருஷம் 5 வருஷம் ஈவன் 25 வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து சட்டத்துக்கு நடைமுறைக்கு வந்து அதுக்கான என்ன சொல்கிறது அது வந்து நடைமுறைக்கு வரும்போது அதோட சாதக பாதங்களை பற்றிலாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இதுதான் இந்த வருட பட்ஜெட்டோட ஒரு மிக சுருக்கமான ஒரு சம்மரி. இதை இந்த வருஷ பட்ஜெட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.